ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். நேற்றுக்கு நம்ம பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக் பண்ண மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் முடிஞ்சாலும் கூட இன்றைக்கி ரெசிடென்ஸ் ஒன் பக்கத்துலையோ இல்லை சப்போர்ட் ஒன் பக்கத்துலையோ ப்ரைஸ் நெருங்காததுனால நம்மளுக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிருக்காது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு சிபிஆர் லெவல் 19.2. இது ஒரு நேரோ சிபிஆர் லெவலை இண்டிகேட் பண்ணுது. நேரோ சிபிஆராக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக முடிஞ்சதுனால டபுள் கன்ஃபர்மேஷனாக ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக தான் இருக்க போதுங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அண்ட் ட்ரேட் பேட்டர்ன் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பிரேக் அவுட்டுக்கு சாதகமாக தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, சினாரியோ 1, நாளைக்கு ஒருவேளை லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து அப்பர் சிபிஆர் லெவலை கிராஸ் பண்ணி 9:45 மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆணுச்சு அப்படின்னா எங்கே க்ளோஸ் ஆகுதோ அங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் 1 நம்ம டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்பர் சிபிஆர் லெவல்னு பார்க்கும்போது 44,653, அதுலேருந்து மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆனிச்சு, அந்த 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 10-20 பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 44,663 நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ட்ரி ஆகும். அண்ட் டார்கெட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒனுக்கு முன்னாடியே ஒரு 10 பாயிண்ட்ஸ் 44,744 நம்ம எய்ம் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸுங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஏடிஆர், அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 45-60 5 மினிட்ஸ் கேண்டலோட ஏடிஆராக இருக்குது. ஸோ அதனால் 45 நான் ஸ்டாப் லாஸ் தான் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அண்ட் என்ட்ரிங்கிறது 44,663 45 பாயிண்ட்ஸ் பிஹைண்டாக 44,618 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணணும். இந்த ட்ரேட் செட்டப்புக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1.8, இது ஒரு கன்சிடரபுள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சினாரியோன்னு பார்க்கும்போது ஒருவேளை அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஒனுக்கு போய் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னையும் பிரேக் ஆகுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக மூவ் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் 2 நீங்கள் டார்கெட்டாக செகண்ட் டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2 கிராஸ் ஆகுது அப்படின்னா 44,764.6 நீங்கள் என்ட்ரி ஆவீங்க அப்ராக்சிமேட்டாக. அண்ட் ஸ்டாப் லாஸ் அதுலேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் பிஹைண்டாக 44,719 நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்கெட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2 84 ஒரு 10 பாயிண்ட்ஸ் பிஃபோராக 44,874.9 நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்டேஷன் பார்க்கும்போது 2.5 இருக்குது. அண்ட் ஒருவேளை மார்க்கெட் 5 மினிட்ஸ் கேண்டில் லோவர் ட்ரெண்டில் வருது அப்படின்னா, அதாவது டவுன் ட்ரெண்டில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அப்பர் சிபிஆர் லெவல்லேருந்து லோவர் சிபிஆர் லெவலை கிராஸ் பண்ணி அண்ட் லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து கீழே போய் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் போகுங்கிறது இண்டிகேஷன். ஸோ அதனால் இந்தி மணி புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணுவோம். அண்ட் டார்கெட்டுங்கிறது சப்போர்ட் 1 நம்ம எய்ம் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் லோவர் சிபிஆருங்கிறது 44,633 இருக்குது. அண்ட் என்ட்ரிங்கிறது அதுலேருந்து ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் கீழே, அதாவது 44,623 நம்ம எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா டார்கெட்டுங்கிறது சப்போர்ட் 1 ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 44,503 நம்ம எய்ம் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ் சேம் திங், ஏடிஆர் 45-60 இருக்குது. ஸோ 45 மினிமமே நான் ஸ்டாப் லாஸாக நான் போட்டுக்கிறேன். ஸோ தட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எனக்கு 2.7 இருக்குது. ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் 2.7 ஒரு கன்சிடரபிள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. அண்ட் நெக்ஸ்ட் சின்னரியோன்னு பார்க்கும்போது 9:45 மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் லோவர் சிபிஆர்லேருந்து சப்போர்ட் 1 கிராஸ் பண்ணி கீழே போய் முடியுதுங்கிற பட்சத்தில் அண்ட் சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம இந்தி மணி புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அண்ட் சப்போர்ட் 1 நம்மளுக்கு 44,513. ஸோ என்ட்ரிங்கிறது அதுலேருந்து ஒரு 10-20 பாயிண்ட்ஸ்னா 44,503 நம்ம என்ட்ரி ஆகும். அண்ட் டார்கெட்டுங்கிறது சப்போர்ட் 2 ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே 44,392 நம்ம எய்ம் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாப் லாஸ் ஏடிஆர் 45. ஸோ தட் எங்கே என்ட்ரி ஆகிறோம், 44,503 அதுலேருந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் மேலே போடுறோம் அப்படின்னா 44,548 நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, இந்த ட்ரேடோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது 2.5 இருக்குது. ஸோ இதுவும் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிடரபிள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இதை தாண்டி ரெசிஸ்டன்ஸ் 2 பிரேக் ஆகும்போது நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் 3 நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஸோ இந்தி மணி கால் ஆப்ஷனில் நீங்கள் பயப்படுறது மூலயமா. அதே மாதிரி சப்போர்ட் 2 க்ராஸ் பண்ணி கீழே போய் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்கள் சப்போர்ட் 3 அடுத்த டார்கெட்டாக நீங்கள் எய்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங். ஃபஸ்ட் ஏஞ்சல் 1 ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஆர்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற பேஸ்கெட் ஆர்டரை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ பேஸ்கெட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணணும். இப் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய 45,000 CE ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ செல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன்.
மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 83,000 தேவைப்படுது. நான் அதை ஆட் டு பேஸ்கெட்டில் கொடுக்குறேன். அதோட 45,100 சிஇ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பை ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். மார்ஜின் அப்ராக்சிமேட்டாக 200 தேவைப்படுது. இப்போ இந்த ஆர்டரையும் ஆட் டு பேஸ்கெட்டில் போடுறேன். இப்போ பேஸ்கெட்டில் ரெண்டு ஆர்டர் இருக்குது. மார்ஜின் ஹெஜ் ஆனதுனால 83,000 அப்ராக்சிமேட்டாக 15,000 வந்துருச்சு. பாஸ்கெட் ஆர்டர் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கிளிக் பண்ணால் பாஸ்கெட் பிளேஸ் ஆகிடும்.